வெல்கம் டு ஹைடெக் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்குள்ள நியூ அப்டேட், அதாவது தேர்தலை பற்றின நியூ அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தேர்தலுக்கான தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு 3 கட்டமாக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. முதல் கட்ட பயிற்சி வகுப்பு 31ஆம் தேதியும் 2வது கட்ட பயிற்சி வகுப்புகள் பிப்ரவரி 9ஆம் தேதியும் 3வது கட்ட பயிற்சி வகுப்புகள் பிப்ரவரி 18ஆம் தேதியும் நடைபெறும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதோடு சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சிறுவர்களையும் பள்ளி மாணவர்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வேட்பாளர்களுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா திருச்சி ஆட்சியர் சிவராசு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, யாரும் சிறுவர்களை பிரச்சாரத்தின் பொழுது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், எப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற கால வரையறையும் இதில் அறிவிச்சிருக்காங்க. 8:00 முதல் காலை 8:00 வரை பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு திருச்சி ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் சிவராசு அறிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு வரவேற்கப்படுகிறது அப்படின்னு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உறுப்பினர்களுக்கு போட்டியிடுறதுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு உள்ள நியூஸை நான் அப்டேட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.